உளுந்து நெய் சோறு தயார் செய்யும் விதம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ்வில் பேன் வைத்து பாதி உளுந்து போட்டு வறுத்து செயல்கள் வைங்க. அடுத்து ஒரு பேனில் கீ ஊற்றி கடுகு, ஜீரகம், காயப்பொடி, கறிவேப்பிலை, முருங்கை இலை, ஊற வைத்த ரைஸ் போட்டு மிக்ஸ் செய்து இது கூட வறுத்த உளுந்து போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா வேக வைங்க. உளுந்து சாதம் வெந்த பின் எடுத்து கார சட்னி கூட வைத்து டேஸ்ட் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கார சட்னி ரெடி பண்ண ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் பூண்டு, காய்ந்த மிளகாய், புளி, கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் எடுத்து வைங்க. அடுத்து ஒரு பேனில் ஆயில் ஊற்றி மிக்ஸி ஜாரில் எடுத்த பேஸ்ட் போட்டு ஆயில் வெளியே வரும் வரை குக் பண்ணுங்கள். இனி ஒரு பிளேட்டில் உளுந்து நெய் சோறு எடுத்து கார சட்னி வைத்து டேஸ்ட் பண்ணுங்கள். வெரி டேஸ்டி உளுந்து நெய் சோறு கார சட்னி ரெடி.